ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட் சார்ஜ் இது யார் எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா கூலம் ஓகேவா. அப்போ ஒரு டூ பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, திஸ் அ டூ பாயிண்ட் சார்ஜ், திஸ் அ பாயிண்ட் சார்ஜ் கியூ ஒன், திஸ் அ பாயிண்ட் சார்ஜ் கியூ டூ. இந்த சார்ஜ் பாசிட்டிவ், இந்த சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால் என்னாகும், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும். அப்போ இங்கே இருக்கிற ஃபோர்ஸோட டைரக்ஷன், இங்கே இருக்கிற ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக இருக்குது ஓகேவா. அப்போ என்னாகும், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும், ரெண்டுமே பாசிட்டிவ் தானே. சப்போஸ் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்னாகும், அவுட்வர்டாக இருக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு டைரக்ஷன். ஸோ என்னாகும், இப்படி இருக்கும் டைரக்ஷன். அப்போ ரெண்டுமே என்னாகும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும், ரெண்டுமே என்னாகும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும் ஓகேவா. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜாக இருந்தால் அட்ராக்ஷன் ஆகும், ரெண்டுமே சேமாக இருந்தால் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும் ஓகேவா. இது யார் கண்டுபிடிச்சுன்னா கூலம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதோட ஃபோர்ஸோட மேக்னிடியூட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சார்ஜ் இருக்கு இல்லையா, கியூ டூ சார்ஜ், இந்த கியூ ஒன்னோட சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கியூ ஒன்னோட சார்ஜை நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். சப்போஸ் ஒன் சார்ஜ் இருக்குது ப்ளஸ், அப்போ இங்கே இருக்கிற ரிப்பல்ஷனை விட நம்ம டூ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதோட ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும், ஸோ மேக்ஸிமாக இருக்கும். ஸோ டூவோட நான் த்ரீயாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், அப்போ அதோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகுதுனால அப்போ இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு மேக்னெட்டாக சொல்லலாம் ஓகேவா. அப்போ இது ஒரு மேக்னெட்டிக், இது ஒரு மேக்னெட்டிக். அப்போ இங்கே இருக்கிற இந்த மேக்னெட்டிக்கும் இந்த மேக்னெட்டிக் உள்ள அட்ராக்ஷன் விட, ஸோ இது ஒரு மேக்னெட்டாக எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு மேக்னெட்டிக், இங்கே இருக்கிற அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், மேக்ஸிமாக இருக்கும். அப்போ தி மேக்னெட்யூட் ஆஃப் த மேக்னெட் வில் பி இன்க்ரீசஸ், த இன்க்ரீசஸ் த ஃபோர்ஸ். ஸோ அப்போ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே பார்த்தோம்னா மேக்னெட்யூட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஃபோர்ஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே கியூ டூ நம்ம கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு இந்த கியூ ஒன் இருக்கு இல்லையா, இந்த கியூ ஒன்னோட மேக்னெட்யூடும் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓகே நம்மளுக்கு என்னாகும், ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா, ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். அப்போ எஃப் இஸ் டைரக்ட் ரிப்பல்ஷன் டு கியூ ஒன் அண்ட் கியூ டூ. The force is directly proportional to the product of the charges. அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஃபோர்ஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ செகண்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஆர் ஒன். இப்போ இங்கே ஒரு சார்ஜ், சேம் சார்ஜ் தான், கியூ ஒன் கியூ டூ. இந்த சார்ஜ் வந்து ப்ளஸ் ஒன், இந்த சார்ஜ் வந்து ப்ளஸ் ஒன், இந்த சார்ஜும் ப்ளஸ் ஒன், இந்த சார்ஜும் ப்ளஸ் ஒன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர் டூ. அப்போ ஆர் ஒன் விட ஆர் டூ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப மேக்ஸிமாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு என்னாகும், இதோட ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் மேக்னெட்டாக இருக்கிறப்ப ஒரு மேக்னெட்டிக் கிட்ட வைக்கிறப்ப நாங்கள் அட்ராக்ட் ஆகும், போ 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 என்னாகும், என்னாகும், அட்ராக்ஷன் ஆகாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்போ எஃப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. தி எஃப் இஸ் டைரக்ட் ப்ரொபோஷனல் டு So Q1 and Q2 by R square. Q1, Q2 by R square. Okay, வா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், திஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா, திஸ் அ கியூ ஒன் சார்ஜ், திஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் அ கியூ டூ சார்ஜ் ஓகேவா, திஸ் அ கியூ டூ சார்ஜ். இந்த கியூ ஒன் சார்ஜ், இந்த கியூ டூ சார்ஜோட ஃபோர்ஸ் பார்த்தோம்னா F ஆஃப் டூ ஒன் வெக்டர், செகண்ட் சார்ஜ் மேலே ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் சார்ஜோட ஃபோர்ஸ் F ஆஃப் டூ ஒன். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா R டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்னு R டிஸ்டன்ஸ். இதோட யூனிட் வெக்டர் பார்த்தோம்னா R ஒன் டூ கேப், இங்கேருந்து இது வரையும் யூனிட் வெக்டர், ஆரிஜன்லேருந்து இது வரையும். ஸோ R ஒன் டூ கேப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தி F ஆஃப் டூ ஒன் வெக்டர் ஈக்குவல் டு இஸ் டைரக்ட் ப்ரொபோஷனல் டு Q1 இந்த Q2 பை R ஸ்கொயர். இதை நம்ம பார்த்தோம், ஆனால் நம்ம வெக்டரில் எழுதுகிறோம் இல்லையா. அப்போ வெக்டர் எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், எஃப் டூ ஒன் சொல்கிறோம். அப்படி என்ன அர்த்தம், த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் டூ த எக்ஸ்ட்ராக்டட் பை த சார்ஜ் ஒன் ஓகேவா. அப்போ கியூ டூ சார்ஜ் மேலே ப்ரொடியூஸ் ஆகிற கியூ ஒன் சார்ஜோட ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகும், இதோட டிஸ்டன்ஸ் என்ன, ஆர் தானே, அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆர் ஒன் டூன்னு எழுதிக்கலாம். அப்போ அதோட யூனிட் வெக்டர் என்ன வரும், ஆர் ஒன் டூ கேப்னு வரும். ஏன்னா இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் அதோட யூனிட் கேப், யூனிட் வெக்டர்னா இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா. So R 1 to 2. Okay, va? Appo enna agum? The F of 2, 1 vector equal to the K Q1 Q2 by R 1, 2 square
ஆர் ஒன் டூ கேப். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஓகேவா? அப்போ கே என்ன கான்ஸ்டன்ட். அப்போ கேயோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போ கேயோட வேல்யூ வேணும்னா நம்மளுக்கு தி எஃப் ஆஃப் ஸோ டூ ஒன் வெக்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ நம்ம எழுதிடலாமே. அப்போ கேயோட வேல்யூ பார்த்தோம்னா ஒன் பை ஃபோர் ஃபை எப்சல் நாட். ஒன் பை ஃபோர் ஃபை எப்சல் நாட். எப்சல் நாட்னா பெர்மபிலிட்டி ஆஃப் த ஸ்பீஸ், ஃப்ரீ ஸ்பீஸ். ஸோ எப்சல் நாட்னா என்ன? எப்சல் நாட்னா ஸோ பெர்மிட்டிவிட்டி, the permittivity of free space. நர்த்தம் ஆரோ ஆர் வேக்யூம்லையோ இந்த சார்ஜோட இந்த சார்ஜ்லேருந்து இந்த சார்ஜுக்கு அந்த லைன் போகுது இல்லையா, அதோட பர்மிஷன் சொல்லலாம். ஓகேவா? அந்த பர்மிஷன் தானே அது எப்சிலன் நாட். ஸோ புரிகிற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, ஸோ புரிகிற மாதிரி எப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னா, ஒரு மேக்னெட்டாக இருக்கிறப்ப புரியும். இது நார்த் போல், இது சவுத் போல். இங்கே இருக்குது ஒரு அயன் பீஸ் இருக்குது, இது அயன் எஃப்இ. இந்த அயன் என்னாகும், இந்த நார்த் போல் என்னாகும் அட்ராக்ட் பண்ணும். அப்போ என்னாகும், இங்கே இருக்கிறது இங்கே என்ன ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் இமேஜினரி லைன்ஸ், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த ஏர் என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை அலோ பண்ணுது, ஒரு பர்மிஷன் கொடுக்குது. அந்த பர்மிஷன் கொடுக்கறதுனால இங்கே இருக்கிற லைன்ஸ் வந்து உள்ளே ட்ராவல் ஆகுது. அந்த பர்மிஷன் நான் என்ன சொல்லலாம், பெர்மபிலிட்டி. இங்கே இங்கே வந்து எலக்ட்ரிக்னால பெர்மபிலிட்டி ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா? சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பின்னை வந்து இந்த பக்கம் வைக்கிறேன், ஒரு மேக்னெட்டை அந்த பக்கம் வைக்கிறேன், இது வாழைன்னு எடுத்துக்கலாம், அந்த வாளுக்கு பின்னாடி வைக்கிறேன், இந்த பின்னை விட்டுறேன், என்ன கீழே தானே விழுவோம். அப்போ இங்கே வைக்கிறப்ப ஒரு பேப்பராக இருக்கிறப்ப, சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேப்பராக இருக்குது, நம்ம சின்ன வயசில் விளையாடிருப்போம், கீழே ஃபேட் எடுத்துக்கிட்டு மேலே பின் வச்சுட்டு ஒரு மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? அப்போ என்னாகும், அங்கே இருக்கிற பின் என்னாகும், அந்நீரில் என்னாகும், ரொட்டேட் ஆகும். அப்போ அந்த பேப்பர் என்ன ஆகுதுன்னா, இல்லை அந்த ஃபேட் என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை அலோ பண்ணும், பர்மிஷன் பண்ணும். அப்போ பர்மிஷன் பண்ணால் தான் உள்ள லைன்ஸ் போகும், அதனால தான் அட்ராக்ஷன் ஃபோர்ஸே உருவாகும். அப்போ பர்மிஷன் கொடுக்கணும், அந்த பர்மிஷன் தான் நம்ம என்ன சொல்லலாம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஸ்பேஸ் ஸ்பேஸ். ஓகேவா? இங்கே மேக்னெட்டிக் இல்லை, இங்கே எலக்ட்ரிக். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ பார்த்தோம்னா, எப்சிலன் நாட்டோட வேல்யூ பார்த்தோம்னா 8.85 × 10⁻¹-12. இதோட யூனிட் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கலாம். கேயோட வேல்யூ பார்த்தோம்னா 9 × 10⁻⁹. இதோட யூனிட்டும் இதோட யூனிட்டும் நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கேயோட யூனிட் பார்க்கலாம், இந்த ஃபார்மில் எடுத்துக்கலாமே. ஜென்ரல் ஃபார்மில் என்ன, எஃப் ஈக்குவல் டு த கே க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? எனக்கு கே தானே வேணும், அப்போ மல்டிபிளிகேஷன் பண்ணலாம். அப்போ இந்த பக்கம் வந்துடும் எஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர். இந்த க்யூ ஒன் க்யூ டூ இந்த பக்கம் வந்துடும், க்யூ ஒன் அண்ட் க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு கே. இப்போ இதோட யூனிட் எடுத்துக்கலாமா, இதோட யூனிட் என்ன வரும், கே. எஃபோட யூனிட்டு நியூட்டன், டிஸ்டன்ஸு மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்து ஆர் ஸ்கொயர், கூலம் இன்ட்டு கூலம் கூலம் ஸ்கொயர். தேர்ஃபோர் கே ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலம் பர் மைனஸ் டூ. இஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலம் பர் மைனஸ் டூ. ஓகே, எப்சிலன் நாட் கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஃபார்முல என்ன, சேம் ஃபார்முல, எஃப் ஈக்குவல் டு 1/4 எப்சிலன் நாட் க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர். அப்போ எப்சிலன் நாட் வேணும் நம்மளுக்கு. அப்போ எப்சிலன் நாட் ஈக்குவல் டு 1/4 எஃப் க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர். அப்போ எப்சிலன் நாட் ஈக்குவல் டு 1க்கு 4க்கு பைக்கு யூனிட் இல்லை, அப்போ எஃப்க்கு மட்டும்தான் இருக்கு இல்லையா, நியூட்டன். ஓகேவா? கூலம் இன்ட்டு கூலம் பை டிஸ்டன்ஸு மீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதா மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும் இங்கே, எப்படி எழுதலாம், ஸோ எப்படி எழுதலாம், நியூட்டன் எப்சிலன் நாட்டு நம்ம யூனிட் தான் எடுக்கிறோம், என்ன வரும், கூலம் இன்ட்டு கூலம் கூலம் ஸ்கொயர். நியூட்டன் மேலே போனால் நியூட்டன் பவர் மைனஸ் ஒன், ஸோ மீட்டர் மேலே போனால் மீட்டர் பவர் மைனஸ் டூ. அப்போ என்ன ஆகும், கூலம் ஸ்கொயர் நியூட்டன் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் டூ. திஸ் இஸ் அ யூனிட் ஆஃப் எப்சிலன் நாட். ஓகேவா? இப்போ எப்சிலன் நாட் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் டூ ஒன் வெக்டர் ஈக்குவல் டு இந்த கேக்கு பதில் என்ன எழுதலாம், 1/4 எப்சிலன் நாட் க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் கேப் ஒன் டூ, ஸோ ஒன் டூ. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ. சரியா? கேயோட வேல்யூ என்ன, 1/4 எப்சிலன் நாட். ஓகேவா? சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன பண்ணுறேன், இந்த க்யூ ஒன் இருக்கு இல்லையா, இந்த க்யூ ஒன்னோட சார்ஜும் இந்த க்யூ டூவோட சார்ஜும் நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோம்,
So one coulomb fix panro. Okay, one coulomb fix panro. அப்போ இதோட இதோட வேல்யூ இதோட வேல்யூ 1 கூலம் ஓகேவா இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 1 மீட்டரா இருக்கு அப்போ இதோட ஃபார்முல என்ன நம்ம இது இப்படி எடுத்துக்கலாம் மேக்னிட்யூடா எடுத்துக்கலாம் அப்போ f ஆஃப் மேக்னிட்யூட் ஈக்குவல் டு 1/4 π எப்சிலன் q1 q2 r ஸ்கொயர் நம்ம மேக்னிட்யூட் எடுக்கிறப்ப நமக்கு என்ன போட தேவையில்ல யூனிட் வெக்டர்லாம் போட தேவையில்ல அப்போ அப்ளை பண்ண என்ன ஆகும் இந்த ஈக்குவேஷன்ல இந்த f ஈக்குவல் டு மேக்னிட்யூட் போட தேவையில்ல சோ 1/4 π எப்சிலன் r Q1 equal to 1 into 1, so 1 square. If you Q1 equal to 1, Q2 equal to 1 by 1 square. Therefore, F equal to 9 into 10 power of 9 Newton. Okay. So 1/4 epsilon value is 9 into 10 power of 9. So value apply. Force or unit is Newton. Appa, inga produce our force pathamana, F equal 9 into 10 power of 9 Newton. So epan pathamana. நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற சார்ஜ் வந்து 1 கூலமாக இருக்கணும் நம்ம எடுக்கிற டிஸ்டன்ஸ் 1 மீட்டராக இருக்கணும் ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு 9 × 10⁻⁹ நியூட்டனுக்கு ஈக்குவல் இதுதான் நம்ம என்ன சொல்லலாம் 1 கூலம்னு சொல்லலாம் சரியா ஸோ சப்போஸ் கொஸ்டின் கேட்டானா 1 கூலம் கேட்டானா ஸோ நம்ம இதை எழுதணும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு மீடியமில் ஃபிக்ஸ் பண்ணலாம் சப்போஸ் ஒரு மீடியம் இருக்குது இன் மீடியம் So in medium, the f of 2 1 vector equal to the 1/4 epsilon q1 q2 by r square. Okay, wow? And r 1 2 cap is called a 1 2. So idhu kumnadi pathamna second equation ko in the equation ko inna different pathamna. Ange epsilon not irukku. Inge na irukku epsilon irukku. Appa epsilon enna na or medium la adoda permission. Okay, wow? அப்போ எப்சல் ஈக்குவல் டு மீடியம் த மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி த மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஓகேவா த மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஓகே அப்போ ஒரு மீடியமில் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்கும் இதோட கம்பேர் பண்ணுறப்ப ஏரில் கம்பேர் பண்ணுறப்ப அப்போ ஏரோட பர்மிஷன் விட மீடியமோட பர்மிஷன் மேக்சிமாக இருக்கும் சார்ஜில் ஓகேவா அப்போ எப்சல் இஸ் கிரேட்டர் தென் எப்சல் நாட் அப்போ ரிலேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா எப்சல் ஆர் ஈக்குவல் டு எப்சல் பை எப்சல் நாட் இந்த எப்சல் ஆரை நம்ம என்ன சொல்லலாம்னா இஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஸோ ரிலேட்டிவ் இஸ் அ பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லலாம் ஓகேவா அப்போ ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி பார்த்தோம்னா இன் ஏர் இந்த எப்சல் ஆர் ஈக்குவல் டு 1 ஏரில் எப்சல் ஒரு வேல்யூனா 1 அப்போ அதர் மீடியமில் ஆல் அதர் மீடியா தி எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் 1 எப்சிலோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் கிரேட்டர் தென் 1 இருக்கும் அப்போ ஏரில் மட்டும்தான் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் 1 அதர் மீடியமில் 1 எப்படி இருக்கும் கிரேட்டராக இருக்கும் சரியா இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது வந்து என்ன ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம் எஃப் ஆஃப் 2 1 வெக்டர் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தி எஃப் ஆஃப் 1 2 வெக்டர் அப்போ த சார்ஜ் ஆன் Q1 எக்ஸ்ட்ராக்டட் பை த சார்ஜ் Q2 ஓகேவா அப்போ செகண்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ப்ரொடியூசர ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்போ இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா 1/4 எப்சிலன் நாட் நெக்ஸ்ட்டு ஸோ Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் இதோட யூனிட் ஃபேக்டர் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே நின்று ஃபோர்ஸ் இப்படி போகும் ஆனால் எஃப் ஆஃப் 1 2 எப்படி வரும் ஸோ இப்படி வரும் எஃப் ஆஃப் 1 2 வெக்டர்னு வரும் அப்போ இந்த டேரக்ஷன் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் திஸ் அ டேரக்ஷன் யூனிட் வெக்டரோட டேரக்ஷன் ஆர் 2 1 வெக்டர் ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம் இந்த டேரக்ஷன் இங்கேருந்து இங்கே இருக்கும் இதுதான் டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு ஓகேவா இந்த டேரக்ஷன் டேரக்ஷன் தானே அப்படின்னா இருக்கும் ஆர் 2 1 வெக்டர்னு சொல்லலாம் இஸ் ஆல்சோ 2 1 டிஸ்டன்ஸ் வந்து 2 1 1 2 ரெண்டுமே சேர்ந்தான் ஓகே திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா இதிலேருந்து நம்ம என்ன யூனிட் வெக்டர் மட்டும் எடுத்துக்கலாம் இன் யூனிட் வெக்டர் தி டேரக்ஷன் ஆஃப் யூனிட் வெக்டர் த ஆர் ஆஃப் 2 1 கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆர் ஆஃப் 1 2 கேப் எப்படின்னு பாருங்கள் ஸோ இதோட மேக்னிடியூடும் இதோட மேக்னிடியூடும் சேம் தான் டிஸ்டன்ஸ் சேம் தானே ஆனால் டேரக்ஷன் பார்த்தோம்னா இது Q1 இருந்து Q2 இருக்குது ஆனால் இதை பார்த்தோம்னா Q2 இருந்து Q1 இருக்குது
ஓகேவா? அப்போ டேரக்ஷன் ஆப்போசிட்டு. அப்போ இந்த இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ண என்ன ஆகும், அப்ளை பண்ண என்ன ஆகும், ஸோ எஃப் ஆஃப் தி எஃப் ஆஃப் ஒன் டூ வெக்டர் ஈக்குவல் டு ஸோ ஒன் பை ஃபோர் ஃபைவ் எப்சல் நாட் க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் ஒன் டூ ஒன்னுக்கு பதில் என்ன எழுதலாம், மைனஸ் ஆஃப் ஆர் ஒன் டூ கேப்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், ஸோ ஒன் டூ டிஸ்டன்ஸ் டூ ஒன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ. தி எஃப் ஆஃப் ஒன் டூ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒன் பை ஃபோர் ஃபைவ் எப்சல் நாட் க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஒன் டூ ஸ்கொயர் ஆர் ஒன் டூ கேப். மைனஸ் இங்கே போட்டிருக்கு இல்லையா, இந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாகவே எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம்னா, தி எஃப் ஆஃப் ஒன் டூ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டூ ஒன் கேப். அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம், இதோட வேல்யூக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், எஃப் ஆஃப் டூ ஒன் வெக்டர்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் மேக்னிடியூட், பட் இது டேரக்ஷன் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதனால ஒபே பண்ணோம், நியூட்டன் தேர்ட் லாவை ஒபே பண்ணோம். ஓகேவா? இப்போ டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ், எப்போ ரெண்டு சார்ஜுமே நம்ம மேக்னிடியூட் சேஞ்ச் பண்ணுற சேமாக இருக்கிறப்ப, இதோட ஃபோர்ஸும் இதோட ஃபோர்ஸும் சேமாக இருக்கும், பட் டேரக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கான்ஸ்டன்ட் பார்த்தோம்னா, கேட வேல்யூ எவ்வளோன்னு சொன்னோம், நைன் இன்ட்டு டென் பவர் ஆஃப் நைன்னு சொன்னோம். ஸோ அதோட யூனிட் வந்து என்ன யூனிட் சொல்லியிருந்தோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு கே க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர். அப்படின்னா ஆகும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் மைனஸ் டூ. ஓகேவா? இது ஒரு மேக்னிடியூடாக இருந்தால் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஜி ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் ஆஃப் மைனஸ் லெவன் ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூ. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா இது நெகட்டிவில் இருக்குது, என்ன இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அப்போ தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம்னா, எதுக்கு ஈக்குவல் கான்ஸ்டன்ட் எது எதுக்கு மேக்ஸிமமாக இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் தான் மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் மினிமமாக இருக்குது. அப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸில் லார்ஜ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஓகேவா? ஆனால் கிராவிடேஷன் பார்த்தோம்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் அதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த சாக் பீஸை தூக்கி போட்டோம்னா மெதுவாக கீழே விழும். ஒரு ஒரு மேக்னெட்டிக் இங்கே இருக்குது, ஒரு பின் இங்கே இருக்குது, விட்டு டக்குன்னு என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அப்போ அதோடய ஃபோர்ஸ் அதிகம். ஓகேவா? ஒரு மேக்னெட்டாக சொல்கிறோம், புரியும், அதுக்காக சொல்கிறேன், சார்ஜுன்னு நம்ம சொன்னீங்க. ஓகேவா? அப்போ சார்ஜ் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் ரொம்ப லார்ஜ் ஃபோர்ஸாக இருக்கும், பட் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம்னா, இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஆனால் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட்டு இஸ் ஒபே த நியூட்டன் தேர்ட் லா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் விட கான்ஸ்டன்ட் விட எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் கிரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எப்சிலோனோட வேல்யூ, ஸோ எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு டென் பவர் ஆஃப் மைனஸ் டுவெல். கேயோட வேல்யூ, ஸோ நைன் இன்ட்டு டென் பவர் ஆஃப் நைன். யூனிட்டெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். யூனிட் வந்து மக்கப் பண்ணாமல் இது போல் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம எழுதிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.